உங்க மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்ய டவுன்லோட் தி ஆப் 247 ஃபார்மா. மேக் யூர் மெடிக்கல் நீட்ஸ் ஈஸி. ஏரியா ஏருக்கு கரியான சரியான ஒரு டஸ்ட்பின்னு கிடையாது. இப்போ வைப்பாங்க, அது வைப்பானா யாருமே எடுக்கிறதில்ல. அது மட்டும் எனக்கு பண்ணும் முதல் விஷயம் அதான். இல்லை நீங்கள் இப்போ மேலே வெளிலேருந்து பார்க்க எவ்வளோ நீட்டாக இருக்குது, ஆனால் இதுவே சந்தில் போய் பாருங்களேன், அது மாதிரி இருக்காது. முக்கியமாக ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. வியாபாரிங்க நல்லபடியாக ஓரமாக பிளாட்ஃபார்த்தை நம்பி தான் இருக்கிறோம். எது எங்களையும் வாழ விடுங்க நாலு பேர் மாதிரி. இப்போ வந்து கட்சி இருக்கும்போது வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க. அங்கே நான் நகராட்சியில் இடம் போட்டுந்தா அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து எங்களால் வாடகை கட்ட முடியல, அதிகமாக இருக்குது வாடகைலாம். நிறைய பேருக்கு பட்டா கிடையாது வீடு, அப்புறம் ஏரி ஓரமாக இருக்கவங்களுக்குலாம் வீடு கரெக்டாக ப்ராப்பர் இல்லை. டாய்லெட் வந்து சரியாக வசதி இல்லை, ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு பப்ளிக் போகிறதுக்கான டாய்லெட் வசதி எதுவுமே இல்லை. இப்போ ஓட்டு போட்டோன்னே அவங்க வந்து கவனிக்க போகிறதில்ல. மெயினாக வந்து ஊனமுற்றவங்களுக்கு வந்து எந்த சலுகையும் கிடையாது, தரேன் தரேன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் எந்த சலுகை இது வரல எங்களுக்கு வந்தது கிடையாது. கடையை போட்டிங்கன்னா தூக்கி போட்டுருவோம், எட்டி உதைக்கிறதும் ரொம்ப பிரச்சனை. போலீஸ்காரர் இருந்தும் சரி மாநகராட்சியும் சரி ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. டெய்லியும் வந்து பயந்து பயந்து கடையை போடுவோம். அதே சமயத்தில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்குது. கொசு தொல்லை, பயங்கரமான கொசு தொல்லை, அதுக்கு முறையான கழிநீர் வசதி கிடையாது. படித்தவனுக்கு ஒரு டிகிரி படித்தவனுக்கு ப்ரைவேட்டில் ஒரு 10,000 வேலை கிடச்சிது, படிக்காதவனுக்கு வேலையே இல்லை. அவன் உடல் உழைப்பு செலுத்த கூட வடஞ்சாக்கரம் ஃபுல்லாக வந்துட்டான். அடிக்கடி ரோடை வந்து பள்ளம் போட்டுடுறாங்க, பள்ளத்தை போட்டதுனால மக்கள் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லைட் இல்லை, மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. எத்தனையோ வாட்டி எழுதி கொடுத்தாச்சு, எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி மனு கொடுத்தாச்சு, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. தாம்பரம் மாநகராட்சியில் கூட முக்கியமான பிரச்சனைகள்னா, தாம்பரம் தொகுதிவாசியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என்னென்ன எதிர்பார்ப்புகள் வந்து இனி வரக்கூடிய கவுன்சிலர் மேயர்கிட்ட இருக்குது? எல்லா வார்டுலையும் பார்த்தீங்கன்னா ரோட்டில் வந்து மாடுங்கள்லாம் சுற்றிட்டு இருக்குது. எல்லா வார்டுலேயுமே பண்ணிங்க நாய்ங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி டோட்டலாக பொதுமக்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரமான ஒரு விஷயத்தை கொடுக்கணும். இப்போலாம் இந்த இடத்துல நல்லாயிருக்கான், தண்ணி கேனு காலியாகவே இருக்குது, தண்ணி பிடிக்க மாட்டேன்றாங்க, அதே டென்டர் எதோ உள்ளன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, அது விட்டா நல்லாயிருக்கும். தாம்பரத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த ப்ராப்ளம் இல்லை, எல்லா மக்களும் இன்புற்று வாழ்கிறாங்க, எந்த மக்களுக்கும் ஒரு குறை இல்லாமல் இருக்காங்க. இவ்வளோதான் மனத்தை முன்னேறினாலும் இரு நம்ம முன்னேறினா தானே, நம்ம ஒழுக்கமாக இருந்தால் மாநகராட்சி தானாகவே அவங்க வேலை செய்வாங்க. நம்ம கரெக்டாக இருந்தால் கவர்மெண்ட்டு கரெக்டாக வேலை செய்ய போகிறாங்க. ஏரியா ஏருக்கு கரியான சரியான ஒரு டஸ்ட்பின்னு கிடையாது. இப்போ வைப்பாங்க, அது வைப்பானா யாருமே எடுக்கிறதில்ல. அது மட்டும் பண்ணும் முதல் விஷயம் அதான். இல்லை நீங்கள் இப்போ மேலே வெளிலேருந்து பார்க்கறது எவ்வளோ நீட்டாக இருக்குது, ஆனால் இதுவே சந்தில் போய் பாருங்களேன், அது மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் அந்த காவா மட்டும் தூரம் என்ன போதும், இப்போ இதெல்லாம் ஏற்றிருக்காங்க, இது மெயின் ரோடு, அதனால ஏற்றிருக்காங்க, ஆனால் சந்தில்லாம் அது மாதிரி இருக்காது. இந்த ரெண்டு பிரச்சனை தான் மேஜராக, மீதெல்லாம் மக்களே எல்லாம் பார்த்துக்குவாங்க. இப்போ மழை வருது, மழை வந்தாலே நம்ம காவா தூருவோம்னா அது போயிடும், காவா தூர் வரல, இதுதான் மேஜராகவே இருக்குது. ஏன்னா இங்கிட்ட அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஏரி தான், நமக்கு எல்லாத்தையும் தெரியும். அதனால தான் இது ஒன்று. அப்புறம் குப்பை வந்து எடுக்கவே மாட்டாங்க. இப்போ அங்கே போடுறாங்க, இப்போ நிறைய பேர் லேடிஸ்லாம் போகிறாங்க, நாப்கின்லாம் அப்படி தான் கிடக்கு, அதை எடுத்துகிட்டு போனால் இதெல்லாம் நமக்கு தான் பெஸ்ட்டு. தண்ணி பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, குப்பை பிரச்சனை, லைட்டு பிரச்சனை, எல்லாம் அனைத்து இதுக்கும் மின் வசதி பண்ணி தரணும். அதுக்கப்புறம் வந்து இந்த எல்லாமே சுத்தமாக இருக்கணும் ஏரியாவில், கொசு தொல்லைலாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வர கவுன்சிலர் வந்து நல்லபடியாக பண்ணணும். எத்தனையோ வாட்டி எழுதி கொடுத்தாச்சு, எத்தனையோ வாட்டி இந்த மாதிரி மனு கொடுத்தாச்சு, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. முக்கியமாக ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது. தாம்பரம் காந்தி ரோடு கிட்ட வந்து ரோடு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஸ்கூல் காலையில் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது ரொம்ப சிரமப்பட்டு கூட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. அங்கே பக்கத்துலேயே நிறைய ஸ்கூல் இருக்கிறதுனால வண்டிங்க ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. வியாபாரிங்க நல்லபடியாக ஓரமாக பிளாட்ஃபார்த்தை நம்பி தான் இருக்கிறோம். இருந்தாலும் பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நாங்கள் வியாபாரம் பண்ணிக்கிறோம். எங்களை வந்து மற்றவங்க யாரும் தொந்தரவு பண்ணாமல் எதுவும் எங்களையும் வாழ விடுங்க நாலு பேர் மாதிரி. இப்போ வந்து கட்சி இருக்கும்போது வந்து கேட்குறாங்க, அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேன்றாங்க. அங்கே நான் நகராட்சியில் இடம் போட்டுன்னா அதையும் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து எங்களால் வாடகை கட்ட முடியல, அதிகமாக இருக்குது வாடகைலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி அங்கே ரோட்டில் ஓரமாக போட்டால் கூட தேத்தி அடிக்கிறாங்க போலீஸ்காரங்களாம். எனக்கு அதாவது ரொம்ப கஷ்டம், வியாபாரம் பண்ண ரொம்ப இதாகுது. முன்ன போலாம் வியாபாரம் கிடையாது. இன்னும் வசதி வாய்ப்பு ஒன்று, ரோடு ரைட்டு, தெருவு பிரச்சனைங்க, இந்த நடப்பாதைங்க, இதுங்களுக்கு நல்லா ஒரு தீர்வு காணணும். நம்மளுக்கு வந்து எந்த தொந்தரவு இல்லாத வரவங்க நமக்கு நல்லபடியாக செய்யணும். எல்லாம் மேடு பள்ளமாக இருக்குது, வண்டி போக்குவரத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் சீர் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை இங்கே அதிகமாக இருக்குது. கொசு தொல்லை, பயங்கரமான கொசு தொல்லை, அதுக்கு முறையான கழிநீர் வசதி கிடையாது. இதை மாநகராட்சி யார் வந்தாலும் சரி சரி செய்ய வேண்டும். காலை மாலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக நெரிச்சல், இந்த நெரிச்சலை வந்து வரும் தாமரம்
மாகராட்சி மேயராக இருந்தாலும் சரி, வார்டு உறுப்பினராக யாராக இருந்தாலும் சரி, இதை சரி செய்ய வேண்டும். 66 பஸ் ஸ்டாண்டு, புந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு, அது அந்த மேலே ஓடு வந்து எதுவுமே சரியே இல்லை. இந்த லைனில் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சரியே இல்லை. இதுவரையும் நல்லா தானே பண்ணுறாங்க, நான் இது நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா தான் பண்ணுறாங்க. அந்த ஓடு மட்டும்தான் பிரச்சனை, ஏன்னா அந்த ஓடு ரொம்ப ஆபத்தாக இருக்குது. ஈவினிங் டைமில் மட்டும் டிராஃபிக் இருக்குது, அந்த டிராஃபிக்கை ஓரளவு கிளியர் பண்ணலாம். பஸ் ஸ்டாண்டில் ஆட்டோ நிறுத்துறாங்க, அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி ஆட்டோவுக்குன்னு தனியாக ஒரு பாதை ஒதுக்கி வழிவிட்டால் அவங்க வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும். நிறைய பேருக்கு பட்டா கிடையாது வீடு, அப்புறம் ஏரி ஓரமாக இருக்கவங்களுக்கெல்லாம் வீடு கரெக்டாக ப்ராப்பர் இல்லை, குடிநீர் வசதி நிறைய ஏரி சைடில் இருக்க, அந்த சைடில் இருக்க வீடெலாம் இருக்குது நிறைய. ரங்கநாதபுரத்தில் ஏரி சைடில் இருக்கவங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ லைட்டு கரண்ட்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணாங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பொதுவாக பொதுமக்களுக்கு டிராஃபிக் ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது. மெயினாக இந்த காவா வசதிலாம் இன்னும் சரியாக க்ளீன் பண்ணல, பல வருஷங்களாக அப்படியே தான் இருக்குது. டாய்லெட் வந்து சரியாக வசதி இல்லை, ஒரு பஸ் ஸ்டாண்டு ஒரு பப்ளிக் போகிறதுக்கான டாய்லெட் வசதி எதுவுமே இல்லை. பப்ளிக் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டு ஃபெசிலிட்டி இருந்தால் போதும். இப்போ வந்து எலெக்ஷன் முடிஞ்சோடனே வீடெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஏரியெல்லாம் ஓட்டு போட்டோடனே அது வந்து நீங்கள் பார்த்து செய்யணும். இப்போ ஓட்டு போட்டோடனே அவங்க வந்து கவனிக்க போகிறதில்ல, இப்போ வந்து இடம் போகுதுன்றாங்க. நாங்கள் ஏரியில் வீடு கட்டினுக்குறோம், இப்போ போனால் நாங்கள் எங்கே போக முடியும்? ஆறாக்குழந்தை வீடு போகுதுன்றாங்க, பட்டாவும் கிடையாது. நான் இருக்குது, நாங்கள் ஏரி உரமாக இருக்காங்கிறோம், அது வந்து ஏரி எடுக்க போகணும்னு சொல்லிக்கிறாங்க. என்ன வசதி ஒன்றும் கிடையாது, வசதி எதுவும் கொடுப்பன எதுவும் கிடையாது. இது மாதிரி ஏ போது போதும் ஒரு புகாராக பண்ணிக்கிறாங்க. மெயினாக வந்து ஊனம் முற்றவங்களுக்கு வந்து எந்த சலுகையும் கிடையாது, தரேன் தரேன்னு சொல்கிறாங்களே தவிர ஆனால் எந்த சலுகை இது வரல நான் எங்களுக்கு வந்தது கிடையாது. அதே சமயம் இந்த லாக்டவுனில் கூட எங்களுக்கு எதுவுமே வந்து செய்ய வேண்டிய உதவியை வந்து யாருமே எங்களுக்கு செய்யலை. இப்போ ரோட்டில் வந்து நாங்கள் கடை போட்டிருக்கோம், இந்த கடையை வந்து எடுக்க போகிறேங்க எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க. அதுவும் வந்து இன்னும் எதுன்னு எங்களுக்கு தெரியும், மாநகராட்சியில் ஆமாம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டுருக்காங்க. இது எடுத்தாங்கன்னா எங்கள் பொழப்புக்கு வழி கிடையாது. எப்பப்பார் இதை தான் வரவங்க, இதுக்கப்புறம் இந்த அரசியலில் வரவங்க நான் நல்லபடியாக பார்த்து மெயினாக முதல்ல ஊனமுற்றவங்களுக்கு செஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். தானும் இந்த பிரச்சனை தான், அதான் இந்த கடை எடுக்க போகிறேன்னு மெயினாக சொல்லிட்டுருக்குறாங்க. அந்த கடை எடுக்காத அளவுக்கு வரவங்க கொஞ்சம் பார்த்துக்கினாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடிப்படை பிரச்சனையே பெரும் பிரச்சனையாக இருக்குது. தினம் அவங்க சாப்பிட்ற விஷயமே பெரும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து கடை போட்டாங்கன்னா 5-10 தான் அவங்க பிழைக்கிறது ஒரு நாளைக்கும். அதை வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க, டிராஃபிக் ஆகுது, கடையை போடாது, கடையை போட்டிங்கன்னா தூக்கி போட்டுருவோம், எட்டி உதைக்கிறதும் ரொம்ப பிரச்சனை. போலீஸ்காரன் சரி, மாநகராட்சியும் சரி, ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. அவங்க டெய்லியும் வந்து பயந்து பயந்து தான் கடையை போடுவோம். இங்கே காலையில் கூட நாங்கள் இன்றைக்கி தான் எங்களுக்கு பொழப்பு, ரோஸு பூவெலாம் இன்றைக்கெலாம் விற்போம். ஆட்டோ ஓனிக்குது, கார் ஓனிக்குன்னு சொல்லிட்டு நகராட்சிக்காரர் வந்து இன்றைக்கி பேசுகிறாங்க. 3500 மக்கள் உள்ள பகுதி ஒரு வார்டாக இருந்தது, இப்போ 12,000 பேர் உள்ளது ஒரு வார்டா வாக்காளரை ஒட்டு சேர்த்து மாற்றிருக்கிறாங்க. இதனால் மக்களுடைய குறைபாடுகள் வந்து தீர்ப்பது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது ஒரு குட்டி எம்எல்ஏ மாரி ஆயிடுறாங்க, எம்எல்ஏ பார்க்க முடியாது. அதுமாதிரி இதுவும் அவங்கள வந்து நம்ம எதிர்காலத்தில் பார்ப்போம் என்பது சந்தேகத்துக்குள்ளது தான். அதாவது மன்னர் காலத்தில் உருவான ஏரியெல்லாம் இப்போ வந்து குப்பை காடாகிடுச்சு. மக்கள் பிரதிநிதிகள் வந்து அந்த ஏரிகளை சுத்தப்படுத்துறது தூய்மைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு அங்கே லஞ்ச லாவணங்கள் வந்து அது மாறி 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 போயிட்டுருக்குது. படித்தவனுக்கு ஒரு டிகிரி படித்தவனுக்கு ப்ரைவேட்டில் ஒரு 10,000 வேலை கிடச்சிது, படிக்காதவனுக்கு வேலையே இல்லை. அவன் உடல் உழைப்பு செலுத்து கூட வடஞ்சாக்காரன் ஃபுல்லாக வந்துட்டான், வடஞ்சாக்காரன் ஃபுல்லாக வந்துட்டான். ஒரு ஹோட்டலில் இலை எடுக்கிறதுலேருந்து தண்ணி கொடுக்குறதுலேருந்து எல்லா வேலைக்கும் அவன் தாக்குறான். மற்ற தமிழனுக்கு வந்து வாய்ப்பே இல்லை, அது என்னன்னு ஒன்றுமே புரியல. ஒருவேளை தமிழ் அதிகமாக பேசிட்டு வெளிநாட்டுக்கு ஓட்டானா, அல்லது கொடுக்குற கூலி பத்தாமல் வீட்டில் முடங்கிட்டானா, அதே உண்மையை ஆராய்ச்சி புரியாது. அகையில் அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் கல்வி, அனைவரும் சுகாதமாக வாழ்வதற்கு வர உள்ளாட்சி தேர்தலில் மக்கள் பிரதிநிதிகள் பாடுபடணும் என்னுடைய வேண்டுகோளை தெரிவித்துக்கொள்கிறேன். தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு இப்போ மெப்ஸில் பஸ் ஸ்டாப் இருக்குது, அங்கே வந்து நிற்கிறாங்க வயசானவங்க, அவங்களுக்கு வந்து ஒரு உட்கார்றதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். அடிக்கடி ரோடை வந்து பள்ளம் போட்டுடுறாங்க, பள்ளத்தை போட்டதுனால மக்கள் போக்குவரத்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. லைட் இல்லை, மக்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை. அதே மாதிரி மாநகராட்சியில் போயிட்டு ஒரு பர்த் சர்டிஃபிகேட் ஒரு கரெக்ஷன் சொல்லலாம், 6 மாதம் அது இன்னும் அந்த பிரச்சனையை முடிச்சு தர மாட்டேன்றாங்க. முனிசிபாலிட்டியில் எந்த வேலை சொன்னாலும் சீக்கிரமாக முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. நம்ம எது போய் பெட்டிஷன் கொடுத்தாலும் ரொம்ப டிலே பண்ணுறாங்க. இந்திய நாடு வந்து ஒரு மத சார்பற்ற நாடு, ஒரு ஜனநாயக நாடு, ஒரு தனி மனிதனோட உரிமை வந்து பறிபோகக்கூடாது. தனி மனிதனோட உணவு உடை இருப்பிடம் வந்து அவங்களுடைய உரிமை, மக்களுடைய நலனை கருதி மக்களுக்காக களத்தில் இறங்கி வேலை செய்யணும். இப்போ ஓட்டு கேட்டு வராங்க, வீடு வீடாக வராங்க, ஆனால் குறைகள் சொல்ல போகும்போது அந்த அதிகாரிங்க சரியான சமயத்தை எல்லாம் முடிச்சு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதான் எங்களுடைய ஒரு ஆதங்கமோ எங்களுடைய ஒரு குறையுமாக இருக்குது. பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துல எந்த விதமான ஒரு அரசாங்க பெனிஃபிட்டும் இல்லை, முதியோர்களுக்கு உட்கார்றதுக்கே இடம் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க தாம்பரம் பஸ் ஸ்டாப் பண்ண
ஸோ அதனால் இதெல்லாம் எங்களுடைய குறையாக நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி நைட்டில் வந்து போக்குவரத்து ரொம்ப சரியான வெளிச்சம் இல்லை, லைட் இல்லை.